வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அமுதபாலு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை சுற்றி எப்போதுமே கதையோடும் வசனத்தோடும் பல இயக்குநர்கள் சுற்றி கொண்டே இருப்பார்கள். ஒரு படம் முடிஞ்சவொடனே அடுத்ததுக்கு கதை ரெடி ஆயிரும், ஒன்றும் இல்லை பல கதை ரெடியாகவும் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இதில் பி மாதவன் அப்படிங்கிற டைரக்டரும் ஏசி தில்லவச்சந்தர் அப்படிங்கிற டைரக்டரும் மாறி மாறி அவரை வச்சு நல்ல நல்ல படங்கள்லாம் எடுப்பாங்க, நிறைய வெற்றி படங்கள் கொடுப்பாங்க. அதில் ஏசி தில்லவச்சந்தருக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு. தெய்வ மகன் படமாகட்டும், அவன்தான் மனிதன் படமாகட்டும், நிறைய படங்கள் வந்து ஏசி தில்லவச்சந்தர் வந்து பாபு படமாகட்டும் நிறைய வெற்றிகள் கொடுத்துருக்காரு அவர். அப்படி ஏசி தில்லவச்சந்தர் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படம் தான் டாக்டர் சிவா அப்படிங்கிற படம். அதில் டாக்டர் சிவான்னு சொன்ன உடனே ஜேசாஸ் அவர்களும் எஸ் ஜானிக அவர்களும் சேர்ந்து பாடின ஒரு டூயட் பாட்டு, மறக்க முடியாத பாட்டு அது, எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நீங்காத இடம்பெற்ற பாடல் அது. அநேகமாக சாருகேசி ராகத்தில் அது பண்ணப்பட்ட பாடல். கொஞ்சம் நஞ்சம் அந்த சின்ன சின்ன சுரங்கள் மாறிப்போகும், அது எப்பவுமே சினிமாவில் வழக்கமாக இருக்கும். ஆனால் மெயினாக அது பேஸ் பண்ணது சாருகேசி ராகம். அதில் வந்து எடுத்ததுமே ஒரு ஆரோகணம் மாதிரி அப்படின்னு வயலில் போகும். போன உடனே ஜெயசாஸ் அவர்கள் தான் ஆரம்பிப்பார். மலரே குறிஞ்சி மலரே ஒன்று சித்தல மறுபடியும் வாயிலாம் டெம்பளை மாதிரி கொடுத்தோன்னே ஜானகி அம்மா அவங்க எடுக்கிறது வேற ஒன்றும் ஸ்டைல் எடுப்பாங்க. மலரே குறிஞ்சி மலரே அது முடிஞ்சோன்னே அதுக்கப்புறம் தான் எதுவுமே ஸ்டார்ட் ஆகும். தலைவன் சூட நீ மலர்ந்தாய், பிறந்த பயனை நீ அடைந்தாய், மலரே குறிஞ்சி மலரே. அது முடிஞ்ச உடனே பீஜம் ஆரம்பிக்கும், பல்லவி சின்னதுதான். ஆனா இதுல ஒரு என்ன அழகுன்னா மலரே குறிஞ்சி மலரே அப்படிங்கிறதான் பல்லவியோட ரெண்டு வரி. அதுக்கப்புறம் தலைவன் சூட நீ மலர்ந்தாய், பிறந்த புகழை நீ அடைந்தாய் அப்படிங்கிறது அனுப்பிள்ளை மாதிரி வச்சுக்கலாம். ஆனா ஒவ்வொரு சரணம் முடிஞ்சோனும் மலையை குறிஞ்சி மலையன்னு போக மாட்டாங்க. தலைவன் சூடு அப்படி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மலைய மலையை குறிஞ்சி மலையன்னு பாட்டுக்கு இடையில வரும்போது இது அப்படியே உள்டாவாயிடும். அது ஒரு அழகா எம்எஸ்சி அவர்கள் பண்ணியிருப்பாங்க. இப்போ அடுத்தது சரணத்துக்கு முன்னாடி வர பீஜம் இப்படிதான் இருக்கும். அப்படி போயிருக்கும் வயனும் சித்தாரம் மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு ஃபுட்டு அப்படி போட்டவுடனே யார்மடி சுமந்து தான் இருந்தாலும் தாய்மடி மறந்து தலைவனை சேரும் பெள்ளெல்லும் பிற பல்லவோ. நன்னுடல் அழகா வர்சித்தாரு. கொடியரும்பாக செரியனில் தோன்றி கோயிலில் வாழும் தேவனை சேரும் மலரேடி பெண் நல்லவோ. இப்போ அந்த போர்ஷனை ஜானகி பாடுவாங்க. தலைவன் தேட நீ மலர்ந்தாய், பிறந்த பயனை நீ அடைந்தாய், மலரே குறிஞ்சி மலரே அப்படி அந்த போர்ஷன் முடிச்சிருப்பாங்க. மூணு சரணமும் சின்ன சின்னதாக இருக்கும். பிஜிஎம்ல வந்து சித்தாரும் வயலினும் நடுவில் வர்ற ஃப்ளூட் அவ்வளோதான், அதிகபட்ச விஷயம் இல்லை. தலைவன் சூடங்கும் போது அங்கே வந்து ட்ரம்ஸ் பேட்டர் மாதிரி இருக்கும். மற்றபடி சரணமெல்லாம் தப்லா டோலுக்கு அழகாக பூந்து விளையாடி இருப்பார் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். இது வாலி எழுதின பாடல், அவங்க காம்பினேஷனும் ரொம்ப அழகாக இருக்கும். எம்எஸ்சி வாலிக்கு பாட காம்பினேஷனும் ரொம்ப அற்புதமாக நிறைய வெற்றி கொடுத்த கூட்டணி அது. ரெண்டாவது சரணம் ஜெயசா சரணம் தான் எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு லாங் பீஸாக ஒரு ஃப்ளூட்டில் அழகாக பண்ணியிருப்பார் எம்எஸ்வி. போகும் அதுக்கப்புறம் வயலின்னு டிங் டங் டங் டிங் டங் டங் டிங் டங் டங் அது முடிஞ்ச ஒரு பாடு அப்படி சித்தார் முடிஞ்சோன்னு நாயகன் நிழலே நாயகி என்னும் காவியம் சொல்லி கழுத்தினில் மின்னும் மகளே உன் திருமாங்கல்யம் தாய் வழி சொந்தம் ஆயிரம் இருந்தும் தலைவனின் விளைவது தானே உறவெல்லும் சாம்ராஜ்யம்.
ஜெயசாஸ் தலைவன் சூடு நீ மறந்தாய் பிறந்த பயனை நீ அடைந்தாய் மலரே குருவி மலரே அப்படி போ. மூணாவது சரணம் சிம்பிளா இருக்கும், மாத்தி மாத்தி பாடுவாங்க. அதுக்குள்ள பீஜம் வந்து இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல போட்ட அந்த இடையசை தான் போட்டிருப்பாரு. அப்படி முடிஞ்ச ஒருப்பாடு. பாடிடும் காற்றே பறவை நீளமே பனிமலை தொடரில் பாய்ந்திடும் மதியே ஓடோடி வாருங்களே அப்படின்னு ஜாலகமா சொன்ன பாடு ஜெயசாசு. பால் மனம் ஒன்று பூ மனம் ஒன்று காதலில் எல்லோரு கலந்தது கண்டு நல்வாழ்த்து கூறுங்களே. ரெண்டு பேரும் சேர்ந்து தலைவன் சூடு நீ மலர்ந்தாய் பிறந்த பயனை நீ அடைந்தாய் மலரே குருதி மலரே மலரே குருதி மலரே ஜெயசாஸ் குடிப்பார். இந்த பாடல் சாரகேச ராகத்தில் எடுக்கப்பட்டாலும் அதுக்கே ஒழிய ஒரு லேசான ஒரு துயரம் அது இருக்கும். பெண்மையுடைய உயர்வை தாங்கி பிடித்த ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலை கேட்குற எல்லா பெண்களும் குறிப்பாக திருமணமான பெண்கள் அல்லது திருமணமான பெண்களை வீட்டிலிருந்து அனுப்பி வைத்த குடும்பத்தார் அவங்க அக்காவோ தங்கச்சியோ அல்லது அப்பா அம்மா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப உருகி கேட்ட பாடல். என்னன்னா யார் மடி சுமந்து தான் பிறந்தாலும் தாய்மடி மறந்து தலைவனை சேரும் பெண்ணென்னும் பிறப்பல்லவோ அப்படின்னு அவங்க பாடணுன்னு. இந்த பெண்ணு தான் இப்படி இருக்கேன்னா மலரும் அப்படி தான் இருக்கு அப்படின்னு ஒப்பிடுறாரு கவிஞர். அதாவது செடி அரும்பாக கொடி அரும்பாக செடியில் தோன்றி கோவிலில் வாழும் தேவனை சேரும் மலரே நீ பெண் அல்லவோ அப்படின்பாங்க. அது மட்டும் இல்ல மலைப்பகுதியில மலைப்பகுதிக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு ஐந்து வகையில மலைப்பகுதியை குறிஞ்சின்னு சொல்லுவார். அந்த குறிஞ்சி பகுதியில மலரக்கூடிய மலர் தான் அந்த குறிஞ்சி மலர். அடுத்த சிறப்பு என்னன்னா இந்த மலரோட செடி அப்படியே இருக்கும், பூவே பூக்காது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அது பூக்கும், அதுக்கப்புறம் மீதி 11 வருஷமும் அப்படிதான் இருக்கும். அதை வந்து அந்த காலத்துல வந்து எல்லாமே கணிச்சு வச்சிருந்தாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த குறிஞ்சி மலர் பூக்கும். குறிஞ்சி மலர் பூத்தது மாதிரி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சிறப்பு குறிஞ்சி மலருக்கு உண்டு. மிகப்பெரிய அழகெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது, அந்த இயல்பு அந்த மாதிரி அந்த குறிஞ்சி மலருக்கு உண்டு. குறிஞ்சி பகுதியில இருக்கக்கூடிய மலர் அது வந்து மற்ற சாதாரண சமவெளியில வச்சு அது வர்றது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே அந்த மலைப்பகுதியில சென்று அந்த மருத்துவ பணி ஆற்றக்கூடிய அந்த டாக்டர் அவருக்கு துணையா இருக்கிறவங்க மஞ்சுளா அவர். பொதுவா அந்த ரிக்ஷாக்காரன் வரும்போது எம்ஜிஆர் மஞ்சுளா ஜோடி இருந்துச்சு, அவங்க ஒரு 5 படம் ஜோடி நடிச்சாங்க. அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் கூட சேர்ந்து மஞ்சுளா நடிச்ச படங்கள் நிறைய படங்கள் வெற்றி படங்கள். அதுல இந்த ஜோடி ரொம்ப அழகா இருக்கும், அழகா ஒரு ஒரு கட்டுக்கழுத்தின்னு சொல்லுவாங்களே சுமங்கலியா, இந்த புடவையை கட்டிக்கிட்டு லூஸ் ஹேர் வச்சுக்கிட்டு அப்படியே சாமி கோயிலில் போய் கும்புறது வர்றது. சிவாஜி கணேசனுக்கு ஒரு புது ஹேர் ஸ்டைல் இருக்கும், முகத்தை அப்படியே கொஞ்சம் நெத்தி வரைக்கும் மூடி மறைக்கிற மாதிரி இருக்கும், அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். அது வந்து பெருசாக பாராட்டப்பட்ட விஷயம்தான். இந்த அளவுக்கு டாக்டர் சிவாங்கிற படத்தில் வந்த இந்த பாடல் இன்று வரைக்கும் நல்ல குடும்பத்தார் வந்து ரசித்து கேட்கக்கூடிய பாடலாக இருக்கு. அந்த பாடலை கேளுங்க. சிவாஜி கணேசன் அவர்களும் மஞ்சுளா அவர்களும் இந்த பாடல் காட்சியில் ரொம்ப நேர்த்தியான ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. சில நேரத்தில் அந்த இட இசையில் அவங்க வந்து ஒரு ரிசார்ட்டில் தங்கியிருக்கிற மாதிரி மலைப்பகுதியில் அங்கேருந்து வெளியே வந்து அந்த காஃபியை குடிக்கிறது, அவங்க காஃபியை குடிக்க வரும்போது காஃபியை மறைச்சிட்டு அவங்களுக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு நினைதல முயற்சி பண்ணுற மாதிரி காட்சிகள்லாம் இருக்கும். அந்த ஒவ்வொரு சீன்லையும் அந்த லொக்கேஷன் என்னடா அது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார் ஏசி தெல்ல வச்சது. அது மட்டும் இல்லை பாடல் முழுக்க மலரே குறிஞ்சி மலரேன்னு ஆரம்பிச்சு மலரேன்னு ஆரம்பித்ததுனால விதவிதமான மலர்களை காட்டி காட்டி அந்த பேக்ராப்ஸ்ல நம்மளை புருவத்தை உயர்த்து வைக்கிற அளவுக்கு காட்சிப்படுத்தியிருப்பாரு ஏசி தில்லவச்சந்திர அவர்கள். வாலி அவர்களை பத்தி சொல்ல வேணாம், அற்புதமான வரிகள் எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னோம். வாலி எம் எஸ் விஸ்வநாதன் டிஎம்எஸ் சுசீலாங்கிறது வேற, இதுல வந்து ஜெயசாஸ் ஜானகி இந்த ஒரு கூட்டணி ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை கொடுத்தது. இந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாடல். அந்த அளவில்
டாக்டர் சிவா என்ற திரைப்படத்தில் வந்த மலஜை குறிஞ்சி மலஜை என்கிற பாடலை பற்றிய சில நுணுக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நான் மிகவும் மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அலையோசை அமுத பாரதி. நன்றி, வணக்கம்.